சுகவனம் ஃப்ரம் சேலம் மூட்டு ஜவ்வு பிரச்சனைகள் பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸ் வர்றதை பற்றி கீஹோல் சர்ஜரி இதை பற்றி கொஞ்சம் இந்த வீடியோ பதிவில் பேசலாம் விளையாட்டு காயங்கள் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ஓகே ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லாமல் நாம் வழக்கமாக வீக்கெண்ட் விளையாடுறவங்க ரெகுலர் ஷட்டில் விளையாடுறவங்க இதுக்கு நீ இன்ஜுரிங்கிறது ரொம்ப காமன் ஓகே நீ இன்ஜுரி இல்லாமல் ஒருத்தர் வளர ஆக்டிவ் லைஃபே இருக்க முடியாது மைனர் இன்ஜுரிஸ் வரத்தான் செய்யும் பட் 90% அது தானாக செட்டில் ஆகிடும் ஒன் ஆர் டூ டேஸ் ரெஸ்ட் இல்லை சில பேர்த்துக்கு மட்டும் பிரச்சனை அதிகமாகி அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் பர்டிகுலர்லி ஒரு ஹை டிமாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடுறேன் கிளப் லெவலில் விளையாடுறேன் ஸ்டேட் லெவலில் விளையாடுறேன் அப்படிங்கிறது பட் அன்றாட மக்களுக்கும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு டூ வீலர் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மூட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இதுதான் மூட்டு ஓகே தோல் தொடையெலும்பு காலெலும்பு இப்போ இந்த பதிவில் நம்ம நீ லிகமெண்ட்டை பற்றி மட்டும் பேசலாம் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இத்தனை லிகமெண்ட் இருக்கு இப்படி மடக்கி நீட்டி திருப்ப இத்தனை சப்போர்ட் லிகமெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு தேவைப்படும் அது இருக்கிறதுனால தான் ஸ்டேபிளாக இருக்கணும் ஓகே இப்படி தகுறப்ப இப்படி சாயிறப்ப நம்ம ஹோல் பாடி வெயிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட கால் மேலே நிற்கிறத பேலன்ஸ் பண்ணுறது தான் லிகமெண்ட்டினுடைய வேலை ஓகே அந்த லிகமெண்ட்டு சில லிகமெண்ட்டு லேசாக அடிப்பட்டதுன்னா யூஸ்வலாக கீழ் ஆயிடும் பட் 10,000 ஃபைபர் இருக்குது அதில் 8,000 ஃபைபரோ இல்லை முழுக்குவோ கிழிஞ்சு போச்சுன்னா அது கூடாது உங்களுக்குன்னு இல்லை ஒருத்தருக்குன்னு இல்லை யாருக்குமே செல்ஃப் ஹீலிங் வராது ஏன்னா அது பிளட் சப்ளை கிடையாது ரத்த ஓட்டம் அதில் இல்லை அது நாறு தசை நாறு ஸோ அவங்களுக்கு இந்த இந்த சப்போர்ட் இருக்காது ஸோ நடக்கிறப்ப இப்படி ஸ்லிப் ஆகும் வலிக்கும் ஒவ்வொரு இடம் ஸ்லிப் ஆகிறப்பையும் மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்கள் டேமேஜ் ஆகும் மெனிஸ்கல்ஸ் ஆர்டிகுலர் கார்டிலேஜ் அதர் லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் டேமேஜ் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம நேரம் நேர்கோட்டில் வீட்டுக்குள்ளே நடக்கிறப்ப ஹாலில் நடக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இருக்காது வேகமாக படிக்கிட்டு இறங்க முடியாது ஷட்டில் விளையாட முடியாது ஓகே 65-70 வயசுனா ஓகே சார் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ஒரு பெல்ட் போட்டுக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் 25-30 வயசுல 40 வயசுல 20 வருஷமாக ஷட்டில் விளையாடி உடம்பு ட்ரிம்மாக வச்சுருக்கீங்க நல்ல ஹேபிட் அதை விட்டுறக்கூடாது ஸோ அப்போ நம்ம ஸ்லிப் ஆகுதுன்னா ஓகே உள்ள ஒரு ஸ்ப்ரிங்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் அதை நாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ எப்படி வயிற்றுக்கு ஹோல்ஸ் போட்டு லேப்ரோஸ்கோப்பி கால் பேடர் இது பண்ணுற மாதிரி ஆர்த்ராஸ்கோப்பிங்கிறதுக்கு பேர் ஜாயிண்ட் மூட்டுக்குள்ளே ஹோல்ஸ் போட்டு பண்ணுறது இப்போ இந்த ஜவ் ஏசியலுங்கிற ஜவ் தான் காமனாக போயிருது அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அவங்களுடைய தொடையிலிருந்து 2 மில்லிமீட்டர் சொல்லுங்கள் 2 மில்லிமீட்டர் தசைனாலே எடுப்போம் உள்பகுதி தடையில் இருந்து அதையும் ஹோல் வெளியே எடுத்து அதை 4 மடித்து 8 மில்லிமீட்டர் ஆக்கி இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த ஜவ் இருந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் எலும்புல மேலே இது பழைய இதெல்லாம் கிழிச்சு இவ்வளோ பெரிய ஸ்க்ரூ போட்டுலாம் பண்ணோம் இப்போ அதெல்லாம் தேவையில்லை சின்ன பட்டன் கரைக்கோடு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் 8 மில்லிமீட்டர் 9 மில்லிமீட்டர் ஜவ்வில் உங்களுக்கு பழைய ஸ்டெபிலிட்டி வந்துடும் ஓகே ஸோ ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் ஏசிஎல் அப்படிங்கிற ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய சமாச்சாரத்துக்கு இவ்வளோ எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆரம்பத்துலேயே பண்ணிட்டோம்னா மூட்டு டேமேஜ் ஆகாது 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஸ்லிப் ஆகிறப்பையும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அதுக்கப்புறமும் ஆப்ரேஷன் பண்ணலாம் ஜவ்வை ரெடி பண்ணிடலாம் பட் டேமேஜ் ஆனது ஆனது தான் ஸோ கால் அடிபடுது 2 நாள் ரெஸ்ட்டில் சரியாக போயிடுச்சுன்னா ஓகே டோன்ட் வரி வி கண்டினியூ 1 வாரம் 10 நாளுக்கு அப்புறம் விளையாட முடியல என்ன பண்ணுதுன்னா நீ எம்ஆர்ஐங்கிற ஸ்கேன் பண்ணுறப்ப ஜவ்வும் ஏசிங்கிற ஜவ்வு முழுக்க கிழிஞ்சிருந்ததுன்னா அது மற்ற ஜவ்வை பாதித்து மூட்டை பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஜாயிண்ட்டை ஸ்டேபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 100% ரெக்கவரி வந்துடும் இட்ஸ் அ வெரி காமன் சர்ஜரி எங்கள் ஹாஸ்பிட்டல் ரெகுலராக பண்ணுறோம் எல்லா இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயும் அது கவர் ஆகிருக்கு அது சீக்கிரம் பண்ணிவிட்டு அதை ஜாயிண்ட்டை மூட்டை நார்மல் ஆக்கிக்கிட்டீங்கன்னா பிற்காலத்தில் மற்ற ஜவ்வுகள் குருத்தெலும்புகள் தேய்மானம் ஆகாமல் கிழியாமல் நம்ம பாதுகாக்க முடியும் ஒரு 2 மாதத்துக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருவோம் அதை நீங்கள் தாராளமாக வீட்டிலேயே பண்ணிக்கலாம் 100% சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி தேங்க்யூ